நீலகிரி மாவட்டம் முதுகை மற்றும் அவலாஞ்சி அப்பர் பவானி பகுதிகளில் மீண்டும் கனமழை வெளுத்து வாங்கி வருவதால் பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஆனந்தகுமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஆனந்தகுமார், விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் குமரேசன். நீலகிரி மாவட்டத்தில் வந்து தற்போது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருவதால் கடந்த 24 மணி நேரத்தில் அவலாஞ்சியில் மட்டும் 32 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் குந்தா தாலுகா முழுவதும் கடந்த 24 மணி நேரமாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதியான அவலாஞ்சி மற்றும் அப்பர் பவானியில் தொடர்ந்து பலத்த கனமழை பெய்து வருவதால் அவலாஞ்சி சாலையில் பல்வேறு இடங்களில் மரங்கள் விழுந்துள்ளன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் உடனுக்குடன் அகற்றி வருகின்றனர். கனமழையின் காரணமாக அவலாஞ்சி மற்றும் எமரால்டு அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இதனிடையே குந்தா தாலுகாவில் உள்ள எடக்காடு பகுதியில் பொதுமக்களின் மயானமானது மண் சரிவினால் ஏற்பட்டு சுமார் 200 மீட்டர் தூரம் அளவில் மண் சரிவானது சாலையை பிளந்து அரித்துள்ளது. இதன் காரணமாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மண் சரிவின் காரணமாக அப்பகுதியில் செல்லும் பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு பாதை இல்லாமல் மாற்றுப்பாதையில் சுற்றி வனப்பகுதி வழியாக சென்று வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக இன்றும் அவலாஞ்சி மற்றும் அப்பர் மாவனி பகுதி கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அவலாஞ்சியில் மட்டும் 32 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. குமரேசன்.